கௌரவ விழா. நினைச்சா வயிறு எரிய சார். இதெல்லாம் ஒரு பழங்குடி மக்களாவது அந்த மேடையில உட்கார வச்சா என்ன? இல்ல இந்த பத்து சேர் இருக்குது, அந்த பத்து சேர்ல முன்னாடி உட்கார வச்சா என்ன? இப்ப இவங்க சேர் உட்கார யாரு கேட்டா? எல்லாம் எங்க போத்துல பழங்குடி மக்கள் உட்கார சொல்லுங்க. சும்மா கடமைகள் பணி செய்யக்கூடாது சார். எதுக்கு சார் போறீங்க? ஒரு பழங்குடி பெண்ணை கூட ஒரு சாலை போட்டாங்க, நம்மளை குறைச்சா போடுவோம் போறாரு. அதுக்கு பழங்குடி, இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் என்ன சார் சம்பந்தம் சொல்லுங்க? 24 கோடி ரூபாய் அறிவிக்க போறாரு. ஏன்னா ஜார்க்கண்ட்ல தேர்தல் வருது, அதனால அறிவிக்கிறாரு. போன வருஷம் ஒரு திட்டம் அறிவிச்சு மணிப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க சார், அதோட இந்த வருஷம் நடத்துறீங்க சார். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அரசு அதிகாரிய சொல்ல சொல்லுங்க, ஒரே ஒரு திட்டம் நான் அறிவிச்சுக்கிறேன், பழங்குடி மக்களுக்கு இலவச பணப்பட்டா குடுக்குறேன், ரோடு போட்ட சாலை போட்ட ஏதாவது சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே செய்யல. போன வருஷம் நிகழ்ச்சி நடந்தது, அதோட இந்த வருஷம் நிகழ்ச்சி நடக்குது, ஒரே ஒரு இலவச மணப்பட்டா கொடுத்தாங்கன்னு அரசு சொல்ல சொல்ல, இல்ல அரசு அதிகாரிகள் சொல்ல சொல்ல, ஒரு அம்மா இங்கதான் வந்து திட்டத்தை பதிவு பண்றாங்க. யார ஏமாத்திர வேலை இதெல்லாம்? நேத்து மழையில காத்துல அவன் சாவரம், அவனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்க ஒரு அரசு அதிகாரி, ஒரே ஒரு அதிகாரி போனான்னு சொல்ல சொல்லுங்க. பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த நபருடைய நினைவிடத்திலேயே போய் மரியாதை செலுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று கிராண்டாக கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இல்லை அந்த கூட்டணிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் ஃபங்க்ஷனாக நடத்தப்படுது. அதில் புதுச்சேரியும் ஒன்று. இந்த யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருக்காங்க, முதல்வராக ரங்கசாமி இருக்கார். ஒரு பெரிய அரசு விழாவாக புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கத்தில் ஒரு 300 பேர் அமரக்கூடிய இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி நேரலையில் பேசுகிறாரு. இங்கே உயர் அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க, பின்னாடி பொதுமக்கள் உட்காந்துருக்காங்க, மாற்று சமூகத்தினர் நிறையா நண்பர்கள் உட்காந்துருக்காங்க, ஆனால் பழங்குடியின மக்கள் மட்டும் தரையில் உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் யாருக்காக வச்சுருக்காங்க? பழங்குடியினரை கௌரவிக்கிறதுக்காக. ஆனால் ஃபங்க்ஷனில் மற்றவங்க எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, ஆனால் பழங்குடியினரை சேர்ந்த ஒரு 50 நண்பர்கள் அவங்க மட்டும் தரையில் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது முதல்வர் ஏன்னு கேட்கல, சபாநாயகர் ஏன்னு கேட்கல, ஆளுநர் ஏன்னு கேட்கல, ஆட்சியர் ஏன்னு கேட்கல, அரசு அதிகாரிகள் ஏன்னு கேட்கல, மாற்று சமூகத்தை சேர்ந்த நண்பர்களும் அவங்க கரெக்டாக தான் உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இவங்களும் சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பெண் வந்து கையில் குழந்தையோட தரையில் உட்காந்துருக்காங்க. பஸ்ஸுலையும் ட்ரெயின்லையும் நம்ம நடந்து போகும்போதோ இல்லை பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கும் போதோ பக்கத்தில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தாங்கன்னாலோ வயதான ஒரு மூதாட்டி இருந்தாங்கன்னாலோ கையில் குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா இருந்தாங்கன்னாலோ எந்திரிச்சு இடம் கொடுக்க சொல்கிற அளவுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். அதுதான் இந்த மண்ணுக்கான கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நின்னடா அப்படின்னு சொல்லி வளர்க்குறது தான் நம்முடைய குடும்பம். ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் 300 பேர் உட்காந்துருக்காங்க, வரிசையாக 50 பழங்குடியினர் மட்டும் நீ உட்கார்றதுக்கு இந்த தர தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நிகழ்வை தட்டி கேட்டது யார் தெரியுமா? இப்படி ஒரு தப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு புரிகிற மாதிரியும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னது யாருன்னா, புதுச்சேரி மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் மிஸ்டர் ஏகாம்பரம் அப்படிங்கிற நபர் தான் கேள்வி கேட்குறார். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் ஒரு கட்சியினுடைய பிரமுகர், அழைப்பு விடுத்திருக்காங்க, அவங்க உட்காந்துருக்கார். அவர் கேட்குறார் என்ன தெரியுமா கேள்வி கேட்டால், வரிசையாக நறுக்கு 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 நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கார். அதில் முக்கியமாக ஒரு 6 கேள்விகளை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1, 15 ஆண்டுகளாக பழங்குடியின மக்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படவே இல்லை.
எந்த அடிப்படையில் கௌரவ விழா பழங்குடியினர்களை கௌரவிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விழா கொண்டாடுறீங்கன்னு உக்காந்து மீசையை முறுக்கிட்டு கத்துனார். அவர் கத்துனது மேடையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே படப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதே இடத்துல உக்காந்த இடத்துல இருந்துட்டு கத்துறார். அடுத்த ரெண்டாவது கேள்வி, ஒரு வீட்டுக்குன்னு கடந்த ஒரு ஆண்டில் ஆட்சியர் பதவியேற்ற ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு பழங்குடியினருக்கு பட்டா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றார். ஆட்சியருக்கு அல்லு இல்லை, அங்கிருந்து ஓடி வராரு. ஐயா சாமி பதவிக்கு ஆப்பு வச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் வல்லவன் அவர்கள் ஓடி வராரு. நீங்கள் ஏற்கனவே சப் கலெக்டராக இருந்து தான் இங்கே இப்போது கலெக்டராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சியராக ஆகிறதுக்கு முன்னாடி பழங்குடியின மக்களுடைய குறைகள் என்னங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆட்சியராக மாறிட்டீங்க. இந்த மக்களுக்குன்னு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதியில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க பழங்குடியின மக்களுக்கு, கௌரவ விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டார். மூணாவது கேள்வி, அமருவதற்கு நாற்காலி கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்ட உடனே தான் தமிழிசை திரும்புகிறாங்க, ரங்கசாமி திரும்புகிறாங்க, சபாநாயகர் திரும்புகிறாரு. இப்படி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேள்வி தான், உட்கார்றதுக்கு சேரு கூட கொடுக்காம எப்படி நீ ஃபங்க்ஷன் நடத்துவ அப்படின்னு பாஜகவை பார்த்தவர் எழுப்பிய கேள்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சது. சேரு எங்க சேருங்க? அப்போ அந்த அடிப்படை அறிவு கூட அவங்க இங்கே தான் உட்காரணும்னு நீ எப்படி தீர்மானிக்கலான்னு ஏகாம்பரம் அவர்கள் எழுப்பிய கேள்வி வேற யாருமே எழுப்பலையே. கேட்ட உடனே 50 பேருக்கு பதறுது. ஆகா, ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி போலீஸ்காரர் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, ஆட்சியர் பக்கத்தில் வராரு, சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஏகாம்பரத்தை முற்றுமையிடுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து நான்காவது கேள்வி கேட்குறாரு, மேடையில் யாருக்காக ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிறீங்களோ அந்த பழங்குடியினர் யாரையாவது ஒருத்தரை மேலே ஏற்றி வச்சு பேச வச்சுருக்கீங்களா, இல்லை மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு சால்வை போட்டிங்களா, ஒரு பூங்கொத்து கொடுத்தீங்களா, இல்லை அவங்கள இந்த அரசு சார்பாக அவங்களுக்கு கிடைச்ச நல்லது கெட்டது என்னங்கிறத பேச வச்சிங்களா? இப்படி அவங்க கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க அத்தனை பேரும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஆட்சியர் என்ன செஞ்சார் மக்களுக்கு அப்படின்னு. ஆறாவது கேள்வி, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறீங்கன்னு கடைசியில் போட்டு உடைச்சாரு பாருங்க ஒரு உடை. அவ்வளோதான், ஒட்டுமொத்த அரங்கமுமே வந்து 3 லட்சம் ரூபா செலவு பண்ணது வேஸ்ட்டுன்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அந்த செலவுக்கு ஒரு 6 பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், நீங்கள் பண்ணுறது சரியாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பிய கேள்வி பயங்கர வைரலாக இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நடந்தது 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையையும் திருப்பி இருக்கு. இந்தியா முழுவதும் PM ஆஃபீஸ் வரைக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் ஓஹோ இது பெரிய செய்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே தமிழிசை என்ன பண்ணுறாங்க, விழா முடிஞ்சு போகும்போதே வந்து PM ஆஃபீஸ் வரைக்கும் தகவல் போயிடுச்சுங்கிறதுனால இங்கே பேட்டி கொடுக்குறாங்க. புதுச்சேரியில் யாரையும் அசிங்கப்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு சேர் இல்லைன்னு சொன்னாங்க, நாங்கள் உடனே சேர் போட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை. அவங்கள கௌரவிக்கிறதுக்காக தான் வந்து நிகழ்ச்சியே வச்சுருக்கோம். இது எந்த வகையில் தப்பாகும், விஷயத்தை திசை திருப்பாதீங்க அப்படின்னு ஒரு ஆளுநராக அவங்க சைடில் என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ மேலிடத்துலேருந்து கொடுத்த விஷயங்களை அவங்க தெளிவாக பேட்டியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. திரௌபதி முருகும் அவங்களும் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பிர்சா முண்டா அப்படிங்கிற அந்த பழங்குடியின தியாகிக்கு அவங்களும் மரியாதை செலுத்தினாங்க அவருடைய பிறந்த நாளப்போ. தொடர்ந்து பழங்குடியினராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவுக்கு அவங்க அழைப்பு விடுக்கப்படலை. நாட்டினுடைய முதல் குடிமகளுக்கே அழைப்பு விடுக்கப்படாமல் நாடாளுமன்றம் கூடியது, புதிய கட்டணம். ஆனால் ஒரு பெண் என்பதாலும் பழங்குடியின பெண் என்பதாலும் அவங்க உள்ள நுழையிறதுக்கே இந்த பாஜக அரசு மறுத்தது அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நம்ம சொல்கிறது தப்பாயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த அரசு இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய தொடர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வது சரின்னு நினைக்கிறீங்களா? இது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தரகாண்டில் இருந்து
தொடர்ந்து வட மாநிலங்கள் எல்லா இடங்கள்லையுமே பழங்குடியினர் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்தமானில் இன்ன வரைக்கும் அவங்க காட்டுவாசியாக தான் வாழ்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த நிலம் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த மக்களை வந்து உங்களுக்கு வாழ வழி செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலையிலேருந்து அந்த மக்களை காட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வனத்துறையை விட்டு அட்ராசிட்டி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவாங்க வெளியில். அப்போ அந்த மக்கள் வாழ்வதற்கான எந்த விதமான வாய்ப்பையுமே கொடுக்காமல் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதுவும் பாஜக ஆட்சியில் பழங்குடியினர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படிங்கிறது அதீதமானது. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இதில் பாகுபாடு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பதிவு செய்யுங்க. இதே தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நம்ம ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மாமன்னன் அப்படிங்கிற படம் தோல் உரித்து தொங்க விட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.